நடிகைகளை பற்றி தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வரும் பயில்வான் ரங்கநாதன் எந்த ஒரு நடிகரின் காதல் வலையிலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்காத நடிகை பற்றி புகழ்ந்து பேசியுள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் வைத்துள்ளது. இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாக பல நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் பல படங்களின் வாய்ப்புகளை இழந்துள்ளதாக வெளிப்படையாகவே கூறியுள்ளனர். அதேபோல் ஆரம்ப காலத்தில் சில நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் வாய்ப்புகளை பெற்றுள்ளதாகவும் கிசுகிசுகள் எழுந்த வண்ணம் தொடர்கதை ஆகி வருகிறது. அந்த வகையில் இப்படி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் செய்யாமல் ஹிட் படங்களில் நடித்து முன்னணி இடத்திற்கு வரும் நடிகைகள் கூட சில முன்னணி நடிகர்களுடன் டேட்டிங் மற்றும் காதல் வலையில் சிக்கிவிடுகிறார்கள். ஆனால் இப்படி எந்த ஒரு கிசுகிசு மற்றும் நடிகர்களிடம் மயங்காமல் விஜய் அஜித் போன்ற முன்னணி நடிகர்களுக்கே ஜோடி போட்ட ஒருவரை பற்றி தான் பயில்வான் ரங்கநாதன் புகழ்ந்து பேசியுள்ளார். அதாவது 90s தமிழ் சினிமாவில் இளம் ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகைகள் ஒருவர் தான் சிவலட்சுமி. கொல்கத்தாவை சேர்ந்த இவர் பெங்காலி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி இருந்தாலும் இவரை தமிழில் ஆசை படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியது இயக்குனர் வசந்த் தான். இதைத் தொடர்ந்து கோகுலத்தில் சீதை, கல்கி, காத்திருந்த காதல், பொன்மனம் என ஆ ராசாவே, மாயி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். நதி கரையினிலே படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு ஸ்பெஷல் விருதையும் பெற்றார். திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த பின்னர் சின்னத்திரை சீரியல் பக்கம் சாய்ந்த சுவலட்சுமி சூலம் என்கிற சீரியலில் நடித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2002 ஸ்வெகாட்டோ பேஞ்சரி என்பவரை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆனார். இவர் தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், முரளி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தபோது கமல் மற்றும் ரஜினி ஆகியோருக்கு ஜோடியாக நடிக்க வந்த வாய்ப்புகளை கூட வேண்டாம் என மறுத்துவிட்டாராம். அதேபோல் பல நடிகர்கள் இவருக்கு காதல் வலை விரித்தும் அந்த காதல் வலையில் சிக்காமல் மிகவும் கண்ணியமாக இருந்தவர் என பயில்வான் ரங்கநாதன் சிவலட்சுமி பற்றி புகழ்ந்து பேசியுள்ளார். இந்த ஒரு கருத்து தற்போது இணையத்தில் வைரலாகவும் பேசப்பட்டு வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.